ஹாய், ஆல் அவுட் அக்கௌண்டிங் வியூஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறது மூலமாக எப்படி டேக்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடான ப்ரொவிஷன் செக்ஷன் 80EEB இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போது நம்ம டாபிக் உள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட், யாருக்கெல்லாம் செக்ஷன் 80EEB பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அன் இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் டேக்கன் அ லோன் ஃப்ரம் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்காக ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து லோன் எடுக்கும்போது இந்த செக்ஷனுக்கு கீழே பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இண்டிவிஜுவல் அசஸ்ஸீஸ் மட்டும்தான் இந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியும். அதர் டைப்ஸ் ஆஃப் அசஸ்ஸீஸ் லைக் கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், இவங்களுக்கெல்லாம் செக்ஷன் 80EEBக்கு கீழே பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கிற இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் இந்த செக்ஷன்லேயே டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த செக்ஷனோட பேர் ப்ரொவிஷன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது செக்ஷன் 80EEBல யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இந்த செக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகிற அசஸ்ஸீஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் லோன் டேக்கன் பை ஹிம் ஷெல் பி அலவுட் அஸ் அ டிடக்ஷன் அண்டர் திஸ் செக்ஷன். அதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்காக எடுத்த லோனை ரீபே பண்ணும்போது அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து எவ்வளோ அமௌண்ட் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அசஸ்ஸி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க எடுத்த லோனை ரீபே பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்டாக ரீபே பண்ணாலும் மேக்ஸிமம் ₹150,000 தான் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அசஸ்ஸி ₹75,000 தான் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80EEB எவ்வளோனா ₹75,000 தான். அதுவே ஒரு அசஸ்ஸி ₹250,000 இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட என்டையர் அமௌண்ட்க்கும் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது, மேக்ஸிமம் ₹150,000 தான் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அடுத்து எப்போதுலேருந்து இந்த பெனிஃபிட் அவைல் பண்ண முடியும் அப்படின்னா, அசஸ்மெண்ட் இயர் 2020-21 இருந்து நாம் அவைல் பண்ணிக்கலாம். இந்த பெனிஃபிட் அவைல் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான லோன் 1 April 2019 இருந்து 31 March 2023 உள்ள சாங்ஷன் ஆகி இருக்கணும். இந்த செக்ஷனில் இருக்கிற இன்னொரு அடிஷ்னல் கண்டிஷன் என்னென்னா, Where a deduction under this section is allowed for any interest, deduction shall not be allowed in respect of such interest under any other provision of this Act for the same or any other assessment year. அதாவது இந்த செக்ஷனுக்கு கீழே ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்க்கு டிடக்ஷன் அவைல் பண்ணிட்டோன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டோட வேற எந்த ப்ரொவிஷனுக்கு கீழேயும் சேம் இன்ட்ரெஸ்ட்கான டிடக்ஷன் கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ செக்ஷன் 80EEB பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஒரு சேலரிட் பர்சனோட டோட்டல் இன்கம் ₹15 lakh அப்படிங்கறத அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 15 lakh அப்படிங்கிறது அவங்களோட கிராஸ் சேலரியிலிருந்து எல்லா டிடக்ஷன்ஸையும் டிடெக்ட் பண்ணி அப்புறமா வர்ற அமௌண்ட் தான் இந்த 15 lakh. ஸோ இந்த 15 lakh தான் இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட டோட்டல் இன்கம் ₹15 lakh, அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுனால இவங்களோட ஹையஸ்ட் டேக்ஸ் லேப் 30% இருக்கும். ஸோ இப்போது இவங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட லோனை ரீபே பண்ணும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ₹150,000 ரீபே பண்ணுறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த ₹150,000 அந்த 15 lakhலேருந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அதனால் இவங்க எவ்வளோ டேக்ஸ் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹150,000 × 30%, அதாவது ₹45,000 இவங்க இன்கம் டேக்ஸ் சேவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஜஸ்ட் நாம இந்த ப்ரொவிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உடனே போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.